வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. இன்னைக்கு மார்னிங் ஃபர்ஸ்ட் வீடியோ ஒன்று சொல்லியிருந்தேன், நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க, அனைவருக்கும் நன்றி. என்னன்னா, நான் தாத்தாவாக போகிறேன். இப்போது இந்த மாதம் வந்து 1ஆம் தேதி இல்லையா, இன்றைக்கி ஜூன் 9ஆம் தேதி மருமகளுக்கு வந்து சீமந்தம் பண்ணுறாங்க. முகப்பேரில் நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்கள். இனி 7ஆம் மாதம் வச்சிங்கன்னா 8, 9, 10, இன்னும் 3 மாதத்தில் தாத்தா. டயட்ஸ்னால உங்களுக்கு தெரில, கருப்பாக இருக்க முடியலாம். நிறைய பேர் கேட்டிருக்கீங்கன்னா, அங்கே முடி உங்களுக்கு இவ்வளோ நல்லா இருக்க டிஆர் மாதிரி அப்படி என்ன பண்ணுறீங்களேன்னு கேட்டிருக்காங்க. அது ஒன்றும் இல்லை, நான் வந்து அடிக்கடி சாப்பாடில் வந்து கருவேப்பிலை நிறைய சேர்த்துப்பேன், அதான் உண்மை. முடி வளரதா இல்லைன்னு தெரியாது, முடி கொட்டாது கருவேப்பிலை சாப்பிட்டா. ரைட், ஓகே. அப்புறம் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கருவேப்பிலை பற்றி சொன்னேன் இல்லையா, பூண்டு குழம்பு, மிளகு குழம்பு நிறைய பண்ணியிருப்போம். இன்றைக்கி கருவேப்பிலை பூண்டு குழம்பு பண்ணலாம், ஓகேவா? ஆக்சுவலாக ஒரு நிறைய கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்து நல்லா கழுவிட்டு நல்லா கடையில் வறுத்துக்கலாம். வாங்க, நான் எப்படி செய்கிறேன்ட்டு. வத்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும், வத்த குழம்போட இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா கருவேப்பிலை வந்து ஒரு மாதிரி தோற்பு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, அது என்ன டேஸ்ட்னு சொல்ல தெரியல. தோற்பு, அப்புறம் வந்து பூண்டு காரம், மிளகு காரம், புளி புளிப்பு, வெல்லம் போடுவேன், இதெல்லாம் போட்டு சேர்த்து எல்லா அறுசுவையும் கலந்து டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கல்யாணத்தில் ஒரு வத்த குழம்பு ஊற்றுவாங்க இல்லையா, சில கல்யாணத்தில் வந்து தண்ணியாக ஊற்றுவாங்க, சில கல்யாணம் திக்காக ஊற்றுவாங்க. திக்காக ஊற்றுற வத்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி தான் பண்ண போகிறேன். வாங்க, இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது கருவேப்பிலை பூண்டு குழம்பு. ஒன்றும் இல்லை, தம்பியை குளிப்பாட்டினேன். திரிஷாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன், பெத்து மக்கு தண்ணி மேலே ஊற்றிட்டான், அவனை கலடை பண்ணியிருந்தேன். சரி, வாங்க. இந்த சிம்மில் வச்சுட்டு இது கொஞ்சம் அப்படியே பரட்டலாம். இது கொஞ்சம் முடுமுடுன்னு இருக்கும், அப்போ நம்ம இறக்கலாம், நல்லா ஊற்றும் கொஞ்சம். இப்போ இது கொஞ்சம் சூடு ஆறட்டும், ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ஒரு எலுமிச்சை சேர்த்து புளியை ஊற போட்டுடலாம், இந்த கழுகி ஊற போட்டுடலாம். அதே மாதிரி ஒரு 20 சின்ன வெங்காயம், 20 பல் பூண்டு, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எடுத்துங்க. இதை வந்து ஊற வச்சுக்கலாம் நம்ம. ஓகே, இப்போ இதே நல்லெண்ணெய் நான் 100 கிராம் வாங்கியிருக்கேன். இதை அப்படியே கடையில் கட் பண்ணி ஊற்றிக்கலாம். 100 கிராம் போதும், கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போது இதே நல்லெண்ணெய் எடுத்தாச்சு. கடுகு கொஞ்சம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் எல்லாம் போட்டாச்சு, வெடிக்குது. இப்போ நம்ம சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம், அதோட பூண்டு போட்டுக்கலாம், இதோட பச்சை கருவேப்பிலை கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். இதை நல்லா வளர்க்கலாம். இதே நல்லதில் வாசனை செம்மையாக வரும். இது நல்லா வதங்கட்டும். ஒரு பக்கம் கருவேப்பிலை, இது இருக்குது இல்லையா, அது அப்படியே இருக்கட்டும். நல்லா செய்கிற பாருங்கள், இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கிட்டுருக்கு, அதுக்குள்ள நம்ம வந்து கருவேப்பிலை பொடி, இந்த வறுத்து வச்சுருக்கேன் இல்லையா, இந்த கருவேப்பிலையே இந்த பொடி பண்ணி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சு, இந்த மாதிரி பதத்தில் அரைச்சிக்கோங்க. ஓகே, இப்போ இங்கே பார்க்கலாம், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வீட்டு குழம்பு தூள் இருக்கு இல்லையா, அதை ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு அதை போட்டு, இது எண்ணெயிலேயே 1 செகண்ட் அப்படியே வதக்கிட்டுக்கலாம். அந்த எண்ணெயில் பண்ணுறதால அது சீக்கிரம் அந்த பச்சை வாசனை போயிடும். ஊற்றுந்தாலும் நுறையா வந்துருந்தா இருக்கும், அது நம்ம அப்படியே பட்டினே இருக்கலாம். ஓகே, இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலை பொடி இருக்கு இல்லையா, இதையும் போட்டுடலாம். ஓகே, நல்ல வாசனை டேஸ்ட்டாக இருக்கும் அதை போட்ட உடனே. ஓகே, இப்போ தண்ணி கொஞ்சோண்டு ஊற்றிக்கலாம், நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்கட்டும். ஓகே, இப்போ பாருங்கள் என்னெல்லாம் தண்ணியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு இல்லையா, இதையும் நல்லா. ஸோ இப்போ எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ என்ன பண்ணலாம், நிறைய பேர் கேட்கலாம் தக்காளி ஏன் போடணுன்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம அந்த புளி இருக்கு இல்லையா, கரைச்சி வச்சுருக்க புளியை அடி வரைக்கும் ஊற்ற வேண்டாம், அதை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இது நல்லா கொஞ்சம் திக்காகட்டும். நம்ம திக்காக வச்சுனா திக்காக வச்சுக்கலாம், தண்ணியாக வச்சுக்கலாம், தண்ணியாக வச்சுக்கலாம். இப்போ ஆக்சுவலாக வத்த குழம்பு வந்து கருவேப்பிலை பூண்டு குழம்பு வந்து திக்காக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ரைட், ஓகே, இன்னும் சொல்கிறேன்.
இது கொதிக்க ஆரம்பிக்குது, கொதிக்க ஆரம்பிக்கட்டும். தக்காளி வந்து சில பேர் போடுவாங்க, சில பேர் போட மாட்டாங்க, எங்கள் அம்மா போட மாட்டாங்க. ஏன்னா தக்காளி டேஸ்ட் நார்மல் குழம்பு மாதிரியான சொல்லிட்டு இதில் தக்காளி போட மாட்டாங்க. அது பதிலாக புளி ஊற்றிருக்கேன் இல்லையா, ரைட். அது ஒன்று. இன்னொன்று என்னன்னா, இன்னைக்கு சென்னையில் தக்காளி 1 கிலோ 120 ரூபா, 1 கிலோவில் 120 ரூபா. உங்கள் எவ்வளோ தெரிஞ்சுக்கலாமா? தக்காளி ஒரு மாதம் முன்னாடி 5 கிலோ 100 ரூபா இருந்துச்சு, இன்னைக்கு 1 கிலோ 120 ரூபா. மக்கள் அப்படியே பயப்படுறாங்க தக்காளியை பார்த்து. ஸோ நம்ம தக்காளி இல்லாமல் இதெல்லாம் பண்ணிட்டேன், ஓகேவா? உங்களுக்கு பொண்ணு விருப்பம் தான் போட்டுங்க, ஆப்ஷன் தான். அது ஒரு சாதாரண குழம்பு மாதிரி ஆகிடும். சாதாரண வீட்டில் அந்த கத்திரிக்காய், முருங்கைக்காய், வெண்டைக்காய் குழம்பு மாதிரி ஆகிடும். தக்காளி இல்லாமல் இந்த பூண்டு, இந்த புளி, சீரகம், மிளகு எல்லாம் போட்டிருக்கேன் இல்லையா. கடைசியில் எங்கே பாருங்க, வெள்ளம் இது கொஞ்சோண்டு போடுவேன். இது நிறைய இதில் பாதி போடுவேன் நான். போட்டேன். ஆக்சுவலாக அந்த கல்யாணத்தில் பத்த குழம்பு கொஞ்சோண்டு தான் ஊற்றாங்க, பார்த்துருக்கீங்களா? இலையில் உட்காந்தா கொஞ்சோண்டு தான் ஊற்றாங்க. நான் அந்தப்பா நீங்கள் ஊற்றுப்பாருன்னு சொல்லணும் நான். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது சில பேர் வந்து ட்ரையாக சாப்பிடுவாங்க, சில பேர் கொல குழம்பு சாப்பிடுவாங்க. எனக்கு வந்து வத்த குழம்பு நல்லா கொல குழம்பு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், அப்படியே திக் ஆகட்டும், ஓகேவா? இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் அம்மா செம்மையாக செய்வாங்க இது. இப்போ எங்கள் அம்மா இருந்திருந்தாங்கன்னா எங்கள் அம்மா சொல்லி நான் வீடியோ எடுத்துருப்பேன், வேறு லெவலில் பண்ணுவாங்க எங்கள் அம்மா. ஓகே, இப்போ தான் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு, முடியலாம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணலாம், ஓகேவா? ஓகே, ஒரு 5 நிமிஷம் தான் ஆயிருக்கு, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, இன்னும் கொஞ்சம் திக்காக விட்டோம். இது வந்து கரெக்டான ஸ்டேஜ் வீட்டில் சாப்பாடு ஊற்றி சாப்பிட்றதுக்கு. ஆயிடுச்சு குழம்பு, இருந்தாலும் கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ இதில் நம்ம கொஞ்சோண்டு வெள்ளம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு போட்டாச்சு, இதை நல்லா கலந்து விட்டுருலாம். அந்த வெள்ளம் போட்டாலே அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து ஹோட்டலில், பெரிய பெரிய ஹோட்டலில் கலந்துலாம் வெள்ளம் போடுவாங்க டேஸ்ட்டுக்கு. அது வெள்ளம் போட்டோடனே கரைஞ்சிடும். நல்லா கலக்கி விட்டுடலாம். இன்னும் ஒரு 3 நிமிஷம். கருவேப்பிலை பூண்டு குழம்பு இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ என்னென்ன நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயில் அந்த கருவேப்பிலை கொஞ்சம் போடுறோம். போட்டோமா, போட்டு இவ்வளோ திக்காக இருக்கு பாருங்க, ஓகேவா? ஸோ எண்ணெய்லாம் தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு, இவ்வளோ திக்காக இருக்கு பாருங்க, இருக்குங்களா? இந்த மாதிரி திக்னஸ். இதை கொஞ்சம் அப்படியே ஆட்டும். ஓகே, எல்லாரும் முடிஞ்சிச்சு. செம்ம டயர்டாயிடுச்சு பண்ணுறதுக்குள்ள. கீழே தம்பி கூப்பினேன்னா இப்போ நம்ம ஒரு இதில் எடுத்துடலாம். இப்போ டிஃபன் பாக்ஸ் எடுத்து மூடி லிஸ்ட்டு வச்சுங்களேன், இவ்வளோ திக்காக வருது பாருங்க. செம்ம திக்காக வந்துருச்சு. அவன் இதில் உங்களுக்கு சாப்பாடு போட்டு பேக்கே சாப்பிட்டு பார்த்தா வேற லெவலில் இருக்கும். அவ்வளோதாங்க, இப்போ பாருங்க. ஓகே, அப்படியே எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சு பாருங்கள் சைடில். சூப்பராக ஒரு கருவேப்பிலை பூண்டு குழம்பு ரெடி. இன்னும் வெயில் கொஞ்சம் கடுமையாக தான் இருக்குது. சரி, இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உள்ளே கொஞ்சம் இருட்டாக இருக்கிறதுனால வெளியே வந்துட்டேன். நல்லா இருக்குங்களா பார்க்குறதுக்கு? அவ்வளோதாங்க, இந்த மாதிரி செய்யுங்க, நான் சந்தோஷமாக திருப்தியாக சாப்பிடுங்க. ஓகே, இதை வச்சு ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துடுறேன்.